ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கட்டிருக்கேன் வெளி அப்கமிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. சூர்யா வந்து விஸ்வநாதனை செம்மையா டோஸ் விட்டுறாங்க, அதனால அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சூர்யா சார் நீங்கள் பண்ணதா சார் கரெக்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் நல்லபடியாக பரிச்சை எழுதுங்கிறாங்க, பரிச்சை எழுதி முடிக்கிறாங்க. இங்கே நடந்த விஷயத்த ஓடி போய் பச்சை பிள்ளை வீட்டில் மூட்டையை ஊத்து விடுற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாரு மீனாட்சி கிட்ட விச்சு. இதை கேட்டு மீனாட்சி செம்மையாக காண்டாகிறாங்க. சே, நம்ம என்ன பண்ணாலும் அவளை ஒன்றுமே பண்ண முடியலையே, எப்படி பரிச்சை எழுதிட்டான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு காண்டில் அங்கிட்டு புலம்புறாங்க. அங்கே வர்றாங்க சாரதா மேடம், டான் என்ட்ரி கொடுத்து பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஏன் வெண்ணிலாவை அவளோட வெற்றியை நீங்கள் தடுக்கவே முடியாது, ஃபர்ஸ்ட் இடத்துல வருவா பாருங்க அப்படிங்கிறாங்க. வருவா, இதில் பரிச்சை எழுதுனா மட்டும் போதுமா, இன்னும் ஐஏஎஸ்ங்கிறது எவ்வளோ பெரிய படிப்பு இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன நடக்குமோ இவ அதிலெல்லாம் வர முடியாது அப்படின்னு பீத்துறாங்க. ஆனாலும் அங்கே சாரதா மேடம் மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, என்னோட வெண்ணிலா ஒரு காற்று மாதிரி, அவளை யாராலையும் தடுக்க முடியாது, அப்படி தடுக்க நினைச்சிங்க நீங்கள் தான் மூச்சு முட்டி போவீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீ நல்லபடியாக பரிச்சை எழுதிட்டு வெண்ணிலா, இனிமேல் ஐஏஎஸ்க்கு படிக்கிறது தான் உன்னோட குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு தாங்க சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக படிக்க உட்காந்துடுறாங்க. இவர் அப்படியே அங்கிட்டு நடந்துட்டு, என்ன வெண்ணிலா உடனே படிக்க உட்காந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே சார் படிக்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க வெண்ணிலா. படிக்க சொன்னேன் தான், அதுக்காண்டி உடனே வா அப்படிங்கிறாங்க. நமக்குள்ளே ஒன்றுமே இல்லையா அப்படின்னு பாவப்பட்டது மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி சரி பாவமாக இருக்குது அப்படின்னு கிட்டக்க வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, கிஸ் கொடுத்துக்கிறாங்க. போதும் போதும், இந்த சின்ன சின்ன ரொமான்ஸ் போதும், இப்போ நீ படிமா அப்படிங்கிறாங்க சூர்யா. இவங்களோட ரொமான்ஸ் முடிஞ்சதும் மறுபடியும் படிக்க போயிடுறாங்க வெண்ணிலா. படிப்புலேயே கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் கோயிலுக்கு கிளம்புறாங்க. சாரதா சொல்கிறாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, தனியாக வர போகிறீங்க அப்படிங்கிறாங்க. புடவை சாத்திட்டு வீட்டுக்கு வாங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. சரிங்க மேம், கிளம்பி போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் பிழை இருந்தால் பொறுத்து மன்னிச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தவங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.